Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu wa ashhadu anna muhammadan 'abduhu wa rasuluhu amma ba'd. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம்முரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்ன நிலோட்டமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாம் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே நெகிழ்வூட்டும் நிகழ்வுகள் என்ற தொடர் தலைப்பின் கீழே சில முக்கியமான வரலாற்று செய்திகளும் அதிலே நாம் பெற வேண்டிய படிப்பினைகளையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் தபுக் போரும் அந்த போரின் போது நடந்த நிகழ்வுகளிலே உண்மையை மாத்திரம் சொல்லி தன்னுடைய நியாயத்தை நிலைநிறுத்தி அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்ற காபி இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றில் முக்கியமான ஒரு நிகழ்வையும் நாம் பார்க்கவிருக்கின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த காபி இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக படித்து வாசித்து அந்த வரலாற்றின் மூலமாக நாம் படிப்பினை பெற வேண்டும். அந்த அளவு மிகவும் முக்கியமான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையான சாராம்சங்களை அப்படியே பிழிந்து எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அவருடைய வாழ்க்கையில இந்த வரலாற்றை நாம் பார்க்கிறோம். இந்த மொத்த செய்தி, நான் சொல்ல போகின்ற மொத்த செய்தியுமே சஹீஹுல் புகாரியிலே 4418 ஹதீஸ் இலக்கத்தின் கீழே நீங்கள் பார்க்கலாம். நீண்ட ஒரு செய்தி. அந்த செய்தியிலே காபி இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு ஏற்பட்ட அந்த நிகழ்வை பற்றி அவரே அறிவிப்பு செய்கிறார். என்ன நடந்தது என்று சொன்னால், தபூக் போர் என்பது வரலாற்றிலே இஸ்லாமிய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு போர். மதீனாவை விட்டு கடந்து சென்று போர் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அந்த நேரத்திலே முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையும் மிகவும் பரவலான எண்ணிக்கையுடையவர்களாக இருந்தார்கள். அதிகமான எண்ணிக்கையில் முஸ்லிம்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த போரின் போது இஸ்லாமிய வரலாற்றிலே ஆரம்ப கால சஹாபாக்களுடைய பங்களிப்பு மிகவும் அவசியமாக இருந்தது. என்னதான் எண்ணிக்கையில கூடுதலாக இருந்தாலும் ஆரம்பத்திலிருந்து இந்த மார்க்கத்திற்காக உழைத்தவர்கள், தியாகம் செய்தவர்களுடைய அந்த பிடிமானம், தியாகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் காபி இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த போரில் கலந்து கொள்வதற்குரிய வாய்ப்பை அவர் கை நழுவி விடுகிறார். அதனால் அவர் மிகவும் கை சேதப்படுகிறார். அதனால் அவருக்கு ஏற்பட்ட பாதிப்புகள், அவருடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு அது அவரை புரட்டி போட பார்த்தது என்பதையெல்லாம் இந்த செய்தியிலே அவர் சொல்கிறார். பொதுவாக காபி இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா முக்கியமான போர்களிலும் கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர். பத்ர் போரில் அவர் கலந்து கொள்ளவில்லை. அவரே சொல்கிறார், நான் பத்ர் போரில் கலந்து கொள்ளல. ஏனென்று சொன்னா, அது திட்டமிடப்பட்ட நிலையில் ஏற்பட்ட ஒரு போர் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகன கூட்டத்தார, வணிக கூட்டத்தார வழிமுறைப்பதற்காகத்தான் சென்றார்கள். ஆனா அந்த நேரத்தில் போர் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டார்கள். வணிக கூட்டத்தார வழிமறைக்கிற அந்த பணியில நான் ஈடுபடல, நான் வேற வேலை இருந்தேன் என்று சொல்லி சொல்கிறார். ஆனா அகபா என்ற உடன்படிக்கையை எடுத்த மதீனாவாசியாக காபி இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்க. மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்தால் அல்லாஹ்வின் தூதருக்கு நாங்கள் பக்கபலமாக இருப்போம் என்று அகபா உடன்படிக்கையிலே நான் கலந்து கொண்டவன். அவர் சொல்கிறார், வலக்கது சஹித்துமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்தல் அகபதி, அகபா உடன்படிக்கையிலே நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கலந்து கொண்டவன். தவாசக்னா அலல் இஸ்லாம், அதுதான் இஸ்லாத்திலே மிக முக்கியமான, இஸ்லாத்திலே மிக உறுதியான ஒரு நிகழ்வாக இருந்தது. வமா உஹிப்பு அல்லி பிஹா மஸ்ஹத பத்ரின்,
பதிருக்கு விட நாங்க அதை தான் பெருசா பார்க்கணும். ஆனா சஹாபாக்கள்ல முஸ்லிம்கள் மத்தியில பத்ர் போர் தான் பெரிய ஒரு பார்வையாக இருக்குது அந்த காலத்திலேயே. அவர் சொல்கிறார், உண்மையிலே அக்கபா உடன்படிக்கை இரவுதான் பலமானதா இருக்கணும், என்றாலும் அந்த பத்ர் போர்க்களத்துல அந்த நிகழ்வு தான் முஸ்லிம்கள் பெருசாக பாக்குறாங்க என்றதை வந்து அவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு, என்னாலும் எனக்கு பத்ர் போர்ல நான் கலந்து கொள்ளாம இருந்ததுல கூட கவலைப்பட்டதில்லை, தபூக் போர்ல எனக்கு கலந்து கொள்ள முடியாம போச்சு, அதுல நான் ரொம்பவும் கை சேதப்படுகின்றேன். ஏன் என்று சொன்னா அந்த நேரம் அந்நீலம் அக்கும் கத்து அக்குவா வலா ஐசர ஈன தஹல்லஃப்து அன்ஹு, நான் இந்த தபூக் போர்ல கலந்து கொள்ளாம இருந்ததுக்கு ஏதாவது நியாயமும் இல்லை, ஏன்னா எந்த கடுமையான பலசாலியா நான் இருந்தேன். அந்த நேரத்தில் என்னிடத்தில் இரண்டு ஒட்டகங்கள் இருந்தன, வளமே ஒரு காலத்திலே எனக்கு இரண்டு ஒட்டகங்கள் இருந்ததில்லை, ஆனா தபூக் போர்ல எனக்கு ரெண்டு கலந்து கொடுறதுக்கு ரெண்டு ஒட்டகங்கள் வேற இருந்துச்சு. ஏண்டா அது கரடு முரடான ஒரு பாதை, பாலைவனத்துல ரொம்ப சிரமப்பட்டு பயணிக்கணும் என்றெல்லாம் ரசூல் அறிவிச்சுட்டாங்க. நிறைய கஷ்டங்கள் இந்த பயணத்துல நாங்க சந்திக்க வேண்டி வரும் என்று முஸ்லிம்களுக்கு முன்கூட்டிய அறிவிப்பு செய்து விட்டார்கள். எனவே முஸ்லிம்கள் அதற்கான எல்லா பயண ஏற்பாடுகளையும் முன்கூட்டியே செய்து கொண்டார்கள். ஆனா நான் என்ன செஞ்சேன், எனக்கு வசதி இருந்தும் எனக்கு இதுல கலந்து கொள்ள முடியாம போச்சு என்று அவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு அப்படி அவர் சொல்கிறார், வல் முஸ்லிமூனமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கசீருன், அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் அதிகமாகவே இருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன். வலா ஜம்மாஹும் கிதாபுன் ஹாஃபிலும் யுரீது தீவான், அந்த போர்ல கலந்து கொள்றவங்களுடைய எண்ணிக்கையை பேர்களை பதிவு செய்யறதுக்கு ஏடுகளை வந்து விரிச்சா வந்து ஏடுகள் பத்தாது, அந்த அளவுக்கு போர் வீரர்களும் இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனா ஃபமா ரஜுலன் ஐ யுரீது அன் யதஹப்ப இல்லல் மன் ஐ யஸ்ஹஃபலஹு மாலம் யன்சில் ஃபீஹி வஹ்யுல்லாஹி அஸ்ஸவஜல், அல்லாஹ் தஆலா வஹீ மூலம் அறிவித்து இந்த நபர் போரில் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னாலே தவிர போரில் கலந்து கொள்ளாதவர்கள் யார் என்று அல்லாஹ்வின் தூதருக்கு கூட தெரிய முடியாத அளவுக்கு நிலைமை இருந்தது. நிறைய எண்ணிக்கை தானே, முகமளவுல யார் யார் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருந்தது. என்றாலும் எனக்கு வந்து பயணம் கவலை மனவர்த்தத்தை தான் சொல்றாரு, இப்படி இருந்துச்சு என்றாலும் நான் கலந்து கொள்ளல, இவர் என்ன நினைத்தார் தெரியுமா, ஏதாவது தனிப்பட்ட முறையில் அவருக்கு ஏதாவது வாழ்க்கை பிரச்சனையோ பொருளாதார பிரச்சனையோ அல்லது குடும்ப விவகாரமோ இப்படி சில காரணங்களை சொல்லி மன்னிப்பு கேட்பாங்க. எங்களுக்கு போர்க்களத்துக்கு வர முடியாது, இஸ்லாமிய போர்க்களம் என்று சொன்னா ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த உலகத்துல நடக்கிற போர்க்களத்துல சம்பளத்துக்கு வேலை செய்த ஒரு இராணுவம் இருப்பாங்க, அந்த இராணுவத்துக்கு தான் மக்கள் என்ன செய்வாங்க, அவங்க சேர்த்து கொண்டு அவங்களுக்கு விசேடமான பயிற்சிகளை கொடுத்து போருக்கு கலந்து கொள்ள வைப்பாங்க. இலங்கை குடிமக்கள், இலங்கை இராணுவத்துல சேர்றது இலங்கை குடிமக்கள் தான், எல்லா குடிமகனுக்கும் போகலாமா, போக முடியாது, சேர முடியாது, அதுல வந்து விசேடமான பயிற்சிகள் அளிக்கப்படும். இஸ்லாமிய மார்க்கத்துல இஸ்லாம் நிலைநிறுத்தக்கூடிய போர் முறையில் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா குடிமக்கள் அனைவருக்கும் இந்த பயிற்சிகள் வழங்கப்படும், போர் பயிற்சிகள் வழங்கப்படும். அந்த காலத்தை பொறுத்த அளவுல தனியா ஒரு இராணுவம் இருந்து போர் செய்யக்கூடிய ஒரு நில மாதிரி இருக்கல, என்ன மக்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருந்தார்கள், அதே நேரத்தில் ஒரு ஊர்ல வாழ்ந்த மக்கள் யார் யார் என்று எல்லாரும் தெரிஞ்சு கொள்வாங்க, விளங்கிக் கொள்வாங்க, இன்னார் இன்னார்தான் இந்த குலம் கோத்திரம் இந்த பகுதியை சேர்ந்தவர் இந்த ஊரை சேர்ந்தவர் என்று அறிமுகத்தால் நேரடியாக முகத்தால் அறிமுகம் கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் எண்ணிக்கையும் இருந்துச்சு. ஆனாலும் இஸ்லாம் சொன்ன சட்டம் என்னன்னு சொன்னா அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்வது இஸ்லாமிய அரசாங்கம் செய்யக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் அதிலே பொதுமக்கள் அனைவரும் பங்கு பெற வேண்டும். நம்ம நாட்டிலே அப்படிதான் இருந்துச்சு, இந்த கிட்டத்துல ஒரு 100-200 வருஷங்களுக்குள்ள இந்த இராணுவத்துல இணைந்து போர் செய்யணும் என்ற விதிமுறை வந்துச்சே தவிர அதற்கு முன்பதாக ஊர் மக்கள் எல்லாமே என்ன செய்வாங்க, வீர மரணத்தை அடைவதற்காக போர்களில் பங்கு பெறுவார்கள். இந்த முறைதான் அன்றைய தினம் இருந்தது. அப்ப எந்த நேரமும் போருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் பொதுமக்கள் அதற்கு பங்கு பெற வேண்டும். பங்கு பெறாமல் இருப்பது இஸ்லாமிய மார்க்கத்துல மிகப்பெரிய ஒரு பாவமாக கருதப்படும், பெரும் பாவமாக கருதப்படும். எந்த விதமான நியாயமான காரணங்களும் இல்லாமல் இஸ்லாமிய அரசாங்கத்தின் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்ற போருக்கு ஒருவர் கலந்து கொள்ளவில்லை என்றால் அது மிகப்பெரிய ஒரு குற்றம். யாருக்கு அனுமதி கொடுக்கப்படும், வயோதிபர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படும், பலவீனர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படும், உபாதையுள்ளவர்கள் கண் பார்வை இல்ல கையில முடக்கம் காலில் ஏதாவது பாதிப்பு உபாதைகள் இருந்தால் இவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படும். இது அல்லாமல் பெண்களுக்கு
அனுமதி கொடுக்கப்படும். நீங்க வீட்ல இருக்கலாம், ஊர்ல இருந்து பார்க்கலாம், உங்களோட வீட்டு வேலைகளை செஞ்சு கொள்ளலாம். பெண்கள் அனுமதி கேட்டு வந்து கொண்டு அவங்க பங்கு பெறத்துக்கும் அனுமதி கொடுத்தாங்க. பெரும்பாலும் பொதுவான அனுமதி பெண்களுக்கு வீட்டில் இருக்கலாம் என்பது இருந்தது. அப்ப சஹாபாக்கள்ல மிக முக்கியமான வரிசையில் இருக்கக்கூடிய ஒருவராக இருந்து வாகன வசதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருந்த காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதற்காக போரில் பங்கு பெறாமல் இருந்தால் தெரியுமா? பொதுபோக்கு தான் காரணம், வேற எதுவுமே காரணம் இல்ல. பொதுபோக்கு இப்ப சரி செஞ்சுக்கணும். முஸ்லிம்கள் எல்லாம் தயாராகிறாங்க, வாகன ஏற்பாடு செய்யறாங்க, கரடு முரடான பாதை, பயண தொலைவு ரொம்ப சிரமமான பயணம் என்று அறிவித்த பிறகு சஹாபாக்கள் எல்லாம் தன்னுடைய வாகன ஏற்பாடுகள், உணவு ஏற்பாடுகள், தேவையான போர்க்கள போருக்கான ஆயுதங்கள், தேவையான எல்லா உபகரணங்களையும் சேமித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவர் வருவாரு. வந்து பார்த்துட்டு சரி புறவு செய்வோம், சரி நாளைக்கு செய்வோம், சுபோல வந்து ஏற்பாடு செய்வோம், பிறகு வந்து செய்வோம், அப்புறம் பார்ப்போம். இப்படி இப்படியே நாள் கடந்து நமக்கு தான் வசதி வாகனம் இருக்குது, லேசா ஆயத்தமாக எல்லாமே ஒன்றுக்கு ரெண்டு ஒட்டகம் இருக்குது, நமக்கு வந்து போருக்கு கலந்து கொள்றதுக்கு மிச்சம் டைம் எல்லாம் தேவைப்படாது என்று மனதாலே நினைத்து நினைத்து இவர் என்ன செய்கிறார்? கடைசியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சுபஹ் நேரத்திலே தபூக்கை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தே விட்டார்கள். அப்பயும் இவருக்கு கலந்து கொள்ள கிடைக்கல. அப்ப இவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? சார், ரசூலா போயிட்டாங்க, நாங்க இப்ப தயாராக்கி கொண்டாலும் ஒரு ரெண்டு நாள்ல தபூக்கில போயிட்டு சேர்ந்துடலாம் இன்ஷா அல்லாஹ், அப்ப நாங்க தயாராகி கொள்வோம் என்று நினைக்கிறாரு. திரும்பவும் அவர் தயாராகிறார் இல்ல. இந்த அதனவே எட்ட என்ற ஒரு பாலகிரி தோசை இருக்குது தெரியுந்தானே, இன்று அல் இல்லை நாளை, இன்னைக்கு ஒரு வேலையை செஞ்சு செய்யி முடிக்கணும் என்ற இன்னைக்கே முடிச்சிடணும், இப்பவே செஞ்சு முடிச்சிடணும், நாளைக்கு பார்ப்போம், நாளன்னைக்கு பார்ப்போம், ஒரு மணித்தியாலத்துல செய்வோம், காலையில முடிச்சா இரவுல செய்வோம், இரவுல நினைக்கும் போது சுபகுல செய்வோம், சுபகுல நினைக்கும் போது லுஹர்ல செய்வோம் என்று தாமதப்படுத்துற இந்த பழக்கம் இருக்குது. இது காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நிகழ்ந்தது. அது அவருடைய வாழ்க்கையே புரட்டி போட பார்த்துச்சு. அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய இந்த பூமி, விசாலமான பூமி அவருக்கு சுருங்கப்பட்ட ஒரு பூமியாக மாறிவிட்டது. அந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு உள்ளானார். ஒரே காரணம், செய்வோம் அப்புறம் செய்வோம் அப்புறம் செய்வோம். திருமணம் இருக்கிறாங்களே, திருமணம் நினைக்கிறவங்க உடனடியா தெரிஞ்சிடணும். திருமணம் நினைச்சா, ஒரு தவறுல இருந்து விடுபடணும் நினைச்சா உடனடியா விடுபடணும். அடுத்த வாரம் திருந்திக் கொள்வோம், சுபோல திருந்திக் கொள்வோம், ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து திருந்திக் கொள்வோம், முஹர்ரம் 1ல இருந்து திருந்திக் கொள்வோம், ரமலான் திரை 1ல இருந்து திருந்திக் கொள்றோம் என்று காலம் தாமதித்து திருத்தத்துக்கெல்லாம் நீங்க நேரம் போட்டுறாதீங்க. உடனடியா திருத்தத்தை மேற்கொள்ளணும் என்றதும் இந்த காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வாழ்க்கையிலிருந்து விளங்குது. ஃபார்ஜிஹு வலம் அக்லி ஷைஹன், எனக்கு ஒண்ணுமே பயணத்துக்கு ஏற்பாடு செய்ய முடியவில்லை. ஃபாகூலு ஃபீ நஃப்ஸி, நானே சொல்லிக் கொண்டேன், அன காதிரன் அலைஹி, எனக்கெல்லாம் சக்தி இருக்குது. ஃபலம் யஸல் யதமாஜாபி ஹத்தஸ்தத் பின்னாஸில் ஜித்து, மக்கள் வந்து எல்லாம் சிரமப்பட்டு கொண்டு எல்லாம் தயாராகிறாங்க, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை தானே, நான் அவசரமா செஞ்சு போயிட்டு அவங்களோட சேர்ந்து கொள்ளலாம் என்று எனக்குள்ளே நினைத்து கொண்டேன். ஆனா இப்படியே தான் என்ன வேலை நீடிச்சு கொண்டே இருந்துச்சு. சைத்தான் குழப்பலாம் பாருங்க, மனசுக்குள்ள ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவோம் பாருங்க. இப்படியே போச்சா, மக்கள் போய் அடுத்த நாள் பாக்குறாரு, அடுத்து அடுத்த நாள் பாக்குறாரு, முடியல, மக்கள் போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க? இவர் நினைச்சாரு மக்களுடைய எண்ணிக்கை கூட முகமெல்லாம் மறந்திருக்கும், முக்கியமானவங்களை ரசூல்லா கூட ஞாபகத்துல வைக்க மாட்டாங்க என்று நினைத்து அதை கூட மனசுக்குள்ள ஒரு சமாளிப்புக்கும் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு காரணமாகவும் அமையும் என்று நினைத்தாரு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலம் யஸ்குருனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தா பலஹ தபூக், தபூக்குக்கு செல்லும் வரைக்கும் அல்லாஹ்வின் தூதர் என்னை பற்றி யாரிடமும் கேட்கவே இல்லை. தபூக்குக்கு போய் உட்கார்றாங்க, உட்கார்ந்து எத்தனை ஆயிரம் பேர் மக்கள் போர் வீரர்கள். ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, மா ஃபால காப், காப் எங்க, காபுக்கு என்னாச்சு? தலைவரை பாத்தீங்களா, நம்ம தலைவரை, லேசுக்கட்ட தலைவரா, எப்படி நுணுக்கம் பாத்தீங்களா, எப்படி வந்து ஆட்களை வந்து எடை போட்டு வச்சிருக்கிறார் பாத்தீங்களா. ஒரு தலைவராக இருந்தால் தனக்கு கீழே இருக்கக்கூடிய திறமசாலிகள் யார் என்று இனம் காண வேண்டும். அந்த இனம் காணுதலை சரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிறார்கள். உடனடியாக பனூ சலிமா என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தில் ஒருத்தர் யார் ரசூலுல்லாஹ் அஸபஹு புராதஹு வனலரஹு ஃபீ இத்ஃபி
அவருக்கு இப்பெல்லாம் ரொம்ப சொகுசு. உடனே ஒரு போட்டு கொடுக்கறதுக்கும் சில பேர் வேலை செய்வாங்களே, அவருக்கு ரொம்ப சொகுசு. இப்ப அவருக்கு ரொம்ப உண்மையில அந்த சொகுசுக்கு வசதிக்கு அவர் போகாம இருக்கல. போகணும் போகணும்னு நினைச்சாரு, ஆனா போக முடியல, தவறுதான். ஆனா அதுக்கு காரணம், நான் சொகுசா வீட்டுக்குள்ள அடங்கி கிடைக்கணும்ன்றதா இல்ல. பனு சலீமா குலத்தார் இந்த மாதிரி சொல்லும் போது உடனடியாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூத்த சஹாபி ஒருவர், அவர் வந்து சொல்றாரு, இப்படி சொல்லவானா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு சொல்றாங்க, பீசமா குலத்த நீங்க இந்த சொன்ன வார்த்தை ரொம்ப கெட்ட வார்த்தை, இப்படி எல்லாம் பேசவானா, வல்லாஹி யா ரசூலல்லாஹ் மா அலிம்னா அலைஹி இல்லா கைரா, காபுடைய விஷயத்துல நாங்க நல்லதை தவிர வேற எதையுமே நாங்கள் அறிந்ததில்லை, இப்படி எல்லாம் இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல என்று சொல்லி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு சொல்றாங்க. சரி என்று அல்லாஹ்வின் தூதர் விட்டு விட்டார்கள். இப்ப எல்லாம் முடிஞ்சாச்சா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், போர் நடக்குது, போர்ல பல விஷயங்கள் நடக்குது. போர் முடிஞ்சு வெற்றியுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வருகிறார்கள் என்ற செய்தி மதீனா வாசிகளுக்கு வருது. அந்த காலத்துல எஸ்எம்எஸ், ட்விட்டர், ஃபேஸ்புக், சோசியல் மீடியா எதுவும் இல்லை. ஆனா தகவல் அறிந்து கொள்வதற்குரிய தகவல் மெசேஜ் ஒரு கூட்டம் வந்து சேர்றதுக்கு முன்னாடியே தகவல் வந்து சேரும். அந்த காலத்தில் உள்ள தொலை தொடர்பு சாதனங்கள் அந்த மெசேஜை பாஸ் பண்றதுக்கு என்ன இருக்குதோ, மனித வளங்களை வைத்து அந்த தகவல்கள் குயிக்கா வந்துடும் வருது. இப்ப காபிபுன் மாலிக் ரலியல்லாஹு பட பட என்றது, மிஸ்டர் கில்டி ஃபீலிங், குற்ற உணர்ச்சி, மிஸ்டேக் பண்ணிட்டோமே, போர்க்களத்துக்கு போன கூட்டம் வேற திரும்பி வர்றாங்களே, நான் என்னதான் சொல்லுவேனோ, என்னதான் பண்ணுவேனோ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மீது கோபம் கொள்வார்களோ, என்னை வந்து சபித்து விடுவார்களோ, அல்லாஹ்வின் சாபம் என் மீது இறங்கி விடுமோ, இவ்வளவு யோசனை. இப்ப என்ன பண்ணலாம்? இவர் சொல்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாக்கு நெருங்கி வந்ததாக எனக்கு செய்தி வருது, ரசூலுல்லாஹ் வந்தா ஏதாவது ஒரு பெரிய சரக்காட்டி சொல்லிடுவோம், சமாளிப்பு சமாளிபிகேஷன், பொய்ய சொல்லி மிக்ஸ் பண்ணி, எல்லாரும் அப்படித்தான் காரணம், ஒரு காரணம் சொல்லி பொய் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி சமாளித்துக் கொள்வோம் என்று நான் நினைத்து கொண்டேன். ஆனா எனக்கு அது முடியல. ஏன்? அல்லாஹ் வகையில் அறிஞ்சு விடுவானே இது பொய்யண்டு, அது கேவலமா போயிருமே. அல்லாஹ்வின் தூதரை விருத்தி படுத்திக் கொள்ளலாம், பொய்ய சொன்னா அல்லாஹ்வின் தூதரை சொன்னால என்ன சொல்லுவாங்க, சரி இப்போ வெளிப்படையா சொல்ற காரணம் தான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற ஒரு விதி இருக்குது, அந்த விதியின் அடிப்படையில் அந்த காரணத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா அல்லாஹ் வஹி மூலம் வெளிப்படுத்திட்டா காலம் முழுவதும் அது பதிவாகிரும். வஹியில வந்த குர்ஆன்ல வந்துடும்ல, குர்ஆன்ல வந்துச்சுன்னு சொன்னா காலம் முழுக்க பேட் நேம் அப்படி ஆகிரும் என்றதுனால நான் அதை பயந்தேன். எனவே நான் எந்த பொய்யையும் சொல்லாமல், அவர் சொல்கிறார், லன் அஹ்ருஜ மின்ஹு அபதன் பிஷைஇன் ஃபீஹி கிதுபன், ஒரு நாளும் அல்லாஹ்வின் தூதர் வெளிப்பட்டு வந்தால் பொய்யொன்னும் சொல்லிடக்கூடாது, ஃபாஜ்மாவுத் சிதுக்கஹு, உண்மையை மட்டுமே நான் எடுத்து சொல்லிடணும் என்று சொல்லி என் மனசு மாறுது. இவர் குடும்பத்தார் கிட்ட எல்லாம் போய் கேட்கிறாரு, நான் வந்து அல்லாஹ்வின் தூதர் வந்தா என்ன சொல்லி சமாளிக்க, குடும்பத்துல ஹெல்ப் கேட்பாங்க தானே, என்ன சொல்லி சமாளிக்க, என் பேர் கெட்டு போயிரும், என் மானம் போயிரும், என் மரியாதை போயிரும், எல்லாத்தையும் விட எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குது. நான் முக்கியமான ஒரு நபி தோழர் தானே, அவரு குடும்பமும் சில சில ஹெல்ப் பண்றாங்க, இப்படி சொல்லிருங்க இப்படி சொல்லிருங்க என்று சொல்றாங்க, ஒன்றுமே செட் ஆகுதில்லை. இன்னும் சொல்ல போனா அவர் சொல்கிறார், ரசூலா வர்றதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் வெளியே எட்டி பார்த்தேன், மதீனால எட்டி பார்த்தா அங்க யாரு கிடக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதர் யார முனாஃபிக்குகள் என்று சந்தேகப்பட்டார்களோ அவங்க சுத்தி திரியறாங்க மதீனால. வீட்டில் கிடக்கும் பெண்கள் இருக்கிறார்கள், முதியவர்கள் இருக்கிறார்கள், இயலாதவர்கள் இருக்கிறார்கள், அதோட நானும் இருக்கிறேன் என்னும் போது எனக்கு வெட்கமா இருக்குது, வெட்க உணர்வு, ஊரே கிளம்பி போயிட்டு நான் மட்டும் தனியா இருக்கிறேனே என்ற வெட்க உணர்வு வேற எனக்கு வந்துருச்சு என்று சொல்லி அவர் சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ப வந்துட்டாங்க. ரசூல்லா வந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க பயணம் போயிட்டு வந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வழக்கம் இருக்குது, மஸ்ஜிதுக்கு வந்து ரெண்டு ரக்கா தொழுந்துட்டு கொஞ்ச நேரம் மஸ்ஜிதுல இருப்பாங்க, மஸ்ஜிது நபவியில இருப்பாங்க மக்களை சந்திக்கிறதுக்காக. அல்லாஹ்வின் தூதர் தலைவர் தானே, ஆட்சி தலைவர் தானே, இறை தூதர் தானே, மக்கள் சந்திக்கிறதுக்காக ஏதோ ஒரு விஷயம் பேசிக்கொள்றதுக்காக காத்திருப்பாங்க. அதுக்காக ரசூலுல்லாஹ் தன்னுடைய அந்த நேரத்தை ஒதுக்கி பள்ளி வாசல்ல தொழுந்துட்டு கொஞ்ச நேரம் இருப்பாங்க, மக்கள் வந்து சந்தித்து பேசிட்டு போக காட்டலும். இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க. அந்த நேரம் ஜா அல் முஹல்லஃபூன் ஃபதஃபிகு யஅதிரூன இலைஹி வயஹ்லிஃபூன லஹு,
யாரெல்லாம் வீட்டில் கிடந்தார்களோ, போருக்கு செல்லாமல் பின்வாங்கி விட்டார்களோ, ஊரிலே தங்கி நின்றார்களோ, அவங்க எல்லாம் வருஷம் வருஷமா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அப்படியே கொடுக்குறாங்க விஷயங்கள். என்ன கொடுக்குறாங்க? பொய் பொய்யா சொல்றாங்க. வகானு பில் அத்வ சமானி, அவங்க கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தார்கள், இப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்ப நானும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்தேன், வந்து நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சலாம் சொன்னேன். சல்லம் து அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொன்னேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபஸ்ஸமு தபஸ்ஸமல் முகலிப, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகலபி சலாத்துக்கு பதில் சொன்னாங்க. எப்படி பதில் சொன்னாங்கடா? கொஞ்சம் சிரிச்சு கொண்டு ஒரு கோபத்தோட சிரிப்புமே என்று ஒரு சிரிப்பு வரும், ஆனால் முகத்துல கோபம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கோபத்துடன் எனக்கு என்னை பார்த்து சிரிச்சாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டே போயிட்டு நான் நின்றேன். ரசூலா கேட்டாங்க, இப்படி உட்காருங்க, என்ன மா ஹல்லஃபக, ஏன் நீங்க வரல? ரசூலா வேற நோட் பண்ணிக்கொண்டே இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. ஏன் நீங்க வரல? அல்லாஹ்வின் தூதரே, நான் வந்து ரசூலா கேட்கிறாங்க, அலம் தகுன் கதி புத்தகத்த லஹரக, உங்களை அழைத்து செல்வதற்கு வாகன வசதிகளும் உங்களுக்கு இருந்தது, எல்லாம் இருந்துச்சு தானே, ரெண்டு ஒட்டகம் கதையில இப்ப ரசூலாக்கு தெரியும் என்று அர்த்தம், இருந்துச்சு, ஏன் வரல என்று கேட்கும் போது இவர் சொல்கிறார், அல்லாஹுவின் தூதரே, எனக்கு வந்து எல்லா சக்தியும் இருந்தது, எனக்கு எல்லா வசதியும் இருந்துச்சு, ஆனா போருக்கு வராமைக்கிறதுக்கு என்ன கிட்ட எந்த ஒரு நியாயமும் இல்லை, வழக்கது ஓட்டி ஜதலன், எனக்கு வேற வாத திறமையும் இருக்கிறது. காமிபுன் மாலிக் ஜலீலான்னு சொல்றாங்க, அல்லாஹுவின் தூதரே, எனக்கு வாத திறமை வேற இருக்குது, நீங்கள் விஷயத்துல வெளிப்படுத்தி வகை மூலம் அறிவித்து எனக்கு கேவலமாகிடும், அதனால் நான் பொய் சொல்ல விரும்பவில்லை, எனக்கு சக்தி இருந்தது, நானாகத்தான் வரவில்லை, வல்லாஹி மா கானலி மின் உதுரின், எக்ஸ்கியூஸுக்கு எந்த ஒரு காரணமும் என்னிடம் இல்லை அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கடா? அப்படியா, அம்மா ஹாஜா ஃபக்கது சதக, இதோ இந்த நபர் இருக்கிறார், 80க்கு மேற்பட்டவங்க வந்து இல்லாத பொல்லாத காரணங்களை சொல்லி போனாங்க, ரசூலுல்லாஹ் வெளிப்படையான காரணங்களை மாத்திரம் ஏற்றுக்கொள்வார்கள், துருவி துருவி ஆராய மாட்டார்கள், சரி போங்க போங்க, அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும், துவா கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் வந்து போருக்கு கலந்து கொள்ள முடியல என்று சொன்னோன்னே, அதுவா சரி, யா அல்லாஹ் இவர் போருக்கு கலந்து கொள்ளல, இப்படி காரணம் சொல்கிறார், மன்னித்து விடு, அவரோட காரணத்தை வச்சுதான் மன்னிப்பு கேட்கிறாங்க, காரணம் பொய்யா மன்னிப்பு வராது, இப்படி சொல்லி அனுப்பிட்டாங்க. இவர்கிட்ட விஷயத்துல மட்டும் துருவி கேட்கிறாங்க, ஏன் வரல என்று, ஏன்டா இவர் வந்து போருக்கு வந்து கலந்து கொள்ற வேண்டிய முக்கியமான ஆள். காபிபுன் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அவர் காரணத்தை சொன்ன உடனே, எனக்கு எந்த ஒரு எக்ஸ்கியூஸ்க்கும் காரணம் இல்ல, நானா சும்மா வரல என்று சொன்ன உடனே இவர், இதோ இந்த மனிதர் உண்மை கூறிவிட்டார், ஃபக்கும் ஹத்தா யக்லியல்லாஹு ஃபீக, அல்லாஹ் உங்க விஷயத்துல ஒரு தீர்ப்பு வழங்கும் வரைக்கும் போக அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. இப்ப பஞ்சாயத்து ஓவர், என்ன பஞ்சாயத்து ஓவர், தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டது, தீர்ப்பு அளிக்கப்படவில்லை, அல்லாஹ் ஒரு தீர்ப்பு தருவான், அது வரைக்கும் போயிருங்க என்றாங்க. உடனே வாராங்க, யாரு வாராங்க? அந்த பனு சலிமா குலத்தை சேர்ந்தவர்கள் உடனே வாராங்க, வந்து கேட்கிறாங்க, நீங்க என்னப்பா எத்தனை பேர் போருக்கு கலந்து கொள்ளாம இருந்தாங்க, எத்தனை பொய்யான காரணங்களை சொன்னாங்க, நீங்க போயிட்டு ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி அல்லாஹ்வின் தூதருடைய மன்னிப்பை எடுத்துக்கொள்ள வேண்டியதுதானே, அல்லாஹ்வின் தூதருடைய மன்னிப்பு கிடைத்து விட்டால் நீங்க சொன்ன பொய்யும் சேர்ந்துதானே மன்னிக்கப்பட்டு விடும், லாஜிக் பேசுறாங்க ரசூலுல்லாஹ்வுடைய இந்த தோழர்கள். இவங்க எல்லாம் சாதாரண மனிதர்களுடைய நிலையில் இருந்திருக்கிறாங்களா இல்லையா? இருந்திருக்கிறாங்க. நீங்க பொய்யான காரணத்தை சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, காரணத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. மன்னிப்பு கேட்டா என்ன நடக்கும்? உங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு தருவான். மன்னிப்பு வந்தா என்ன ஆகும்? நீங்க சொன்ன பொய்யும் சேர்ந்துதானே மன்னிக்கப்பட்டிரும், பொய் என்று சொல்லிருக்கலாமே, மறுவை எதுக்கு பெண்டினாக்கி கொண்டீங்க, அவங்க தீர்ப்ப எதுக்கு பெண்டினாக்கி, நீங்க ஏதாவது கட்டுங்க, ஏதாவது இண்டு கட்டுங்க, ஏதாவது தயாரிங்கன்றாங்க. காபிபுன் மாலிக் சொல்றாங்க, பொய்ய தான் உண்மை மட்டும் சொல்லணும், பொய்ய சொல்லக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், இவங்க கன்வின்ஸ் பண்ற மாதிரி பார்த்தா பொய் ஒன்று சொல்லிருக்கலாமோ என்று நான் நினைத்து விட்டேன், அவ்வளவு கன்வின்ஸ். அப்பே அவர் சொல்றாரு, இல்ல
எனக்கு அப்படி மனசு வரல, நான் உண்மையை மட்டுமே சொல்லணும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லி அதுக்கு நான் எந்த ஒரு முயற்சியும் செய்யல. பனு சலிமா குலத்தாரும் சென்று விட்டார்கள். அப்ப காபிபன் மாலிக்கர்கள் கேட்கிறாங்க, இப்ப நான் மாட்டிக்கொண்டேன், ஏன்டா தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுருச்சு, என்ன நடக்கும்னு தெரியாது. இவர் கேட்கிறார் அந்த பனு சலிமா குலத்தார்கள், என்னோட இது போல யாராவது தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்ட மாதிரி நிலையில யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, நாம் ரஜுலானி ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இவர் கொஞ்சம் மனசுக்கு ஆறுது, நாம மட்டும் மாட்டிக்கொள்ளல, இன்னும் ரெண்டு பேரும் இதே மாதிரி மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, காலா மிஸ்லமா குல்த, நீங்க சொன்ன மாதிரியே தான் அவங்களும் சொன்னாங்க, அதாவது அவங்களும் உண்மையைத்தான் சொல்லியிருக்கிறாங்க, பொய்ய சொல்லல. ஃபகீல லஹுமா மிஸ்லமா கீழலக, உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதுதான் அவர்களுக்கும் சொல்லப்பட்டுள்ளது, அவங்களுக்கும் தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சொல்கிறார் காபி பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஃபகுல்து மன்ஹுமா, அந்த ரெண்டு பேர் யார், காலு முராரத் இப்னு ரபீ அல் அம்ரியு வ ஹிலால் இப்னு உமையல் வாகிஃபி. முராரத் இப்னு ரபீ என்று சொல்லக்கூடிய நபித்தோழரும், ஹிலால் இப்னு உமையா என்று சொல்லக்கூடிய நபித்தோழரும், இந்த ரெண்டு பேர் இதே நிலைதான். காபி பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க தெரியுமா, ஃபதகரூலி ரஜுலைன் ஸாலிஹை, எனக்கிட்ட ரெண்டு நல்ல மனிதர்களை பத்தி சொன்னாங்க பாருங்க, நல்ல மனிதர்கள் ரெண்டு பேர், கத் ஷஹிதா பத்ரன் ஃபீஹிமா உஸ்வதுன், அந்த ரெண்டு பேர் பத்ர் போரில் கலந்து கொண்டவர்கள். பாருங்க, ஆரம்ப கால சஹாபாக்கள் என்றதனால பொய்யான காரணத்தை சொல்லி அல்லாஹ்வின் தூதரை நாங்கள் திருப்தி அடைந்து கொள்வோம், திருப்தி படுத்தி விடுவோம் என்று நினைக்காதவர்கள். யாரு, கஷ்டமான நெருக்கடியான ரொம்ப இஸ்லாத்துக்கு தேவையான நேரத்தில் வந்து களத்துல நின்ற இரண்டு பேர், பொய் சொல்லணும் என்று நினைக்கல பாருங்க. அவங்க ரெண்டு நல்ல மனிதர்கள், இவரும் யோசிக்கிறார் நான் இப்படிப்பட்ட ஏண்டே கேட்டகரியில் உள்ளவங்க என்ன மாதிரி இருந்திருக்கிறாங்க பாருங்க. அவர் சொல்கிறார், ஃபமலை துஹீன தக்ரூமா, அவங்களை நினைச்சு நான் ரொம்ப மன வருத்தப்பட்டேன், என்ற அவருக்கு மன வருத்தம், அவருக்கு என்ன மன உளைச்சலண்டி அவருக்கு தெரியும், ரசூல்லா வேற கோபத்துல முகம் சிரிச்சாலும் கோபத்தோட தான் சிரிக்கிறாங்க, ஒரு விதமான புன்னகை, ஆனா அதுல ஒரு கோபம் வெளிப்படுது, தீர்ப்பு வேற நிறுத்தி வைக்கப்பட்டுக்குது, என்ன நடக்குமோ தெரிய என்னோட சேர்ந்து இன்னும் ரெண்டு பேரும் சேர்ந்து மாட்டி கொண்டு இருக்கிறாங்க என்று சொல்லி அவர் ஒரு விதத்துல சந்தோஷப்பட்டாலும் திரும்ப கவலைப்படுறாரு, ஏண்ட மன உளைச்சல் தானே அந்த ரெண்டு பேருக்கும் இருக்கும் என்று சொல்லி கவலைப்படுறார். அதுக்கு பிறகு ஒரு அறிவிப்பாளர் வருகிறார், அந்த அறிவிப்பு செய்வாங்களே ஒவ்வொரு செய்திகளை, இப்ப இவங்க பள்ளிக்கு வந்தாலும் யாரும் இவங்களோட சலாம் சொல்ல மாட்டாங்க, அறிவிப்பாளர்கள் முஸ்லிம்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டளை இடுறாங்க, அன் கலாமினா அய்யுஹஸ் ஸலாஸா, இந்த மூணு பேரோட யாருமே முஸ்லிம்கள் பேசக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்து விட்டார்கள். பூச்சி தீர்ப்புல முதலாவது தண்டனை என்னது, இந்த மூணு பேரோட எந்த முஸ்லிம்களும் பேசக்கூடாது. வத்த ஹையரூலனா, நம்மோடு முஸ்லிம்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும், ஹத்தா தன்கரத் ஃபி நஃப்ஸில் அர்லு ஃபமா ஹி அல்லதி அஅரிஃபு ஃபலபிஸ்னா அலா தாலிக 50 லைலா. அந்த நேரம் எனக்கு வந்த உணர்வு என்ன தெரியுமா, இந்த பூமியே எனக்கு ஒன்றுமில்லை ஆகிருச்சு, இந்த உலகமே என்னை விட்டு போயிருச்சு, என் தோழர் முஸ்லிம்கள் என்னுடன் இல்லையே, நான் யாரோட பேச, யாரோட கதைக்க, யாருக்கு சலாம் சொல்ல, யாரோட கொடுக்கல் வாங்கல் செய்ய, யாரோட பழக, யாரோட உறவாட, யாரும் இல்லை, எனக்கு பூமி சுருங்கிருச்சு. இந்த பூமி, அதாவது என்ன சொல்றார், நான் இந்த பூமியில இனியும் வாழணுமா, இந்த பூமியில நான் இனியும் இருக்கணுமா என்ற அளவுக்கு எனக்கு ஃபீலிங் ஆகிடுச்சு என்று சொல்லி, இப்படி நம்முடைய நாட்கள் 50 இரவுகளாக நீடித்தது என்றார். அவர் சொல்கிறார் அந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்களே, யார் ரெண்டு பேர், முராரா பின் ரபியா அல் அம்ரி என்பவரும், ஹிலால் இப்னு உமையா அல் வாகிஃபி என்பவரும், இரண்டு பேரும் அப்படியே வீட்டுக்குள்ள போயிட்டாங்க, அழுக 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 கண்டினியூவா 50 நாளும் அழுக. அவங்க வயோதிபர்கள் வேற, கொஞ்சம் வயசாளிகள், 50 நாளும் அழுது கொண்டே இருந்தாங்க வீட்டுல, யாரோட பேச, யாரோட கதைக்க, முகத்தை பார்த்தா முகத்தை திருப்பி கொள்றாங்க, இது யாருடைய உத்தரவு, தனி நபருடைய உத்தரவா, இல்லை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவு.
பேசையில கதைக்கையில யாருமே இல்ல. வீட்டுல போயிட்டு கதவை மூடி 50 நாள் அழுது 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 கண்ணீரை வடித்துக் கொண்டிருந்தார்கள். காபி பின் மாலிக் அவர்கள் சொல்கிறார், ஆனால் நான் ஒரு திரகாத்திரம் உள்ள ஒரு இளைஞனாக இருந்தேன், அதனால் நான் வெளியே வந்தேன். மதியனால போயிட்டு பார்த்தேன், மதியனால யார பார்த்தாலும் யாருமே சலாம் சொல்றாங்கல்ல, யாருமே பேசுறாங்கல்ல, நானா வலிஞ்சு போயிட்டு பேசினாலும் ஒருத்தரும் எனக்கு ரிப்ளை தராங்கல்ல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நானும் அழத் தொடங்கிட்டேன். ஏழாம அவர் சொல்கிறார், நான் சென்றேன், யாரிடம் சென்றேன், என்னுடைய இரு சகாக்கள் அவங்க வீட்டுக்குள்ள கடந்தாங்க, ஆனா நான் அப்படி நீ இருக்க விரும்பல, நான் என்னுடன் இந்த மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய அபு கத்தாதா ரலியல்லாஹு அவர்களுடைய தோட்டத்துல மதில் சுவர் மேல ஏறி, அபு கத்தாதா என்பவர் என்னுடைய சாச்சாவின் மகன், அவர் எனக்கு ரொம்ப நெருக்கமான நான தம்பி மாதிரி பழகுவாங்க தானே, அவரை போய் சந்திச்சு அவர்கிட்ட கேட்கிறேன், அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்க கூடிய ஒருவர் என்று உங்களுக்கு தெரியாதா, பேசுங்களே சலாம் சொல்லுங்களே. அந்த சஹாபாக்கள் சஹாபாக்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஆனா நபித்தோழர் என்று வந்தாலும் தனக்கு மேலே அதற்கு மேலே இருக்கக்கூடியது என்ன, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை, அந்த கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டாங்க. நபித்தோழர்கள் எப்படி மார்க்கத்தை கடைபிடிச்சாங்கன்னு பாருங்க. நீ நபித்தோழர் தான், இவர் கேட்கிற அபூ கத்தாதாவே, நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் விரும்பக்கூடிய ஒருத்தன், என்ன முனாஃபிக் மாதிரி நடத்துறீங்களே, எனக்கு சலாம் சொல்ல மாட்டேன்றீங்களே, அவர் பதில் சொல்லவில்லை. மீண்டும் கேட்கிறார், அபூ கத்தாதாவே, நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் விரும்பக்கூடிய ஒருவர் தானே, ஏன் என்னுடன் பேசாமல் இருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரியுமா அது, பதில் இல்ல. மூணாவது தடவை கேட்கிறாரு, ஒரே ஒரு பதில் சொல்றார், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம் என்றார். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருமே நன்கறிந்தவர்கள். அவரோட பேசவும் இல்ல, ரிப்ளை கொடுத்துட்டாரு, கட்டளை மீறல பாருங்க. பேசக்கூடாது என்றதுனால சலாமுக்கும் பதில் இல்ல, பகிஸ்காரம் என்றதுனால அவருக்கு எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்க போகல. ஆனா அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அறிந்தவர்கள் என்றது இஸ்லாத்தின் அடிப்படையே, அதை எடுத்து சொல்றார். அதோட அவர் பார்க்கிறார், இதுக்காக எங்களை இருந்து சரி வராது, நானும் போயிடுறேன், வீட்டுக்கு போயிடுறேன் என்று போறாரு. போயிட்டு அதற்கு பிறகு அவர் வந்து மதீனால நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இன்னொரு சோதனை பாருங்க. அவருக்கு ஹஸ்ஸான் நாட்டு மன்னன் ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்பி, என்ன கடிதம், அதுல வருது, ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, காபி பின் மாலிக் என்றவர் யாரு, யாருன்னு சொல்லுங்க என்று ஷாம் நாட்டில் இருந்து ஒருத்தர் வந்து கேட்கிறாரு. அப்ப சாபாக்கள் இஷாரா செய்யறாங்க, சுட்டி காட்டுறாங்க, இவர் தான், வாயால சொல்லாம பிடிச்சு காட்டுறாங்க. அவர்கிட்ட போயிட்டு ஒரு கடிதம் கொடுக்குறாங்க. அந்த கடிதம் யாரு கிட்ட இருந்து சொன்னா, ரஸ்ஸான் நாட்டு மன்னரிடம் இருந்து எனக்கு ஒரு கடிதம் தரப்பட்டது. ஃபைதா ஃபீஹி, கடிதத்தில் என்ன உள்ளது தெரியுமா, அம்மா பாத் நிக்க ஃபைன்னஹு கத் பலகனி அன் ஸாஹிபக கத் ஜாஃபக வலம் யஜ்அலக அல்லாஹு பிதாரின் ஹவானின், உங்க சஹாபாக்கள் எல்லாம் தோழர்கள் எல்லாம் உங்களை ஒதுக்கிட்டாங்களாமே, உங்களோடு உறவு வைக்க கூடாது என்று தடை விதித்து விட்டார்களாமே, வலா முல்யாத்தின், உங்களோட எந்த கொடுக்கல் வாங்கலும் வச்சுக்கொள்ள கூடாது என்று சொல்லிட்டாங்களே, ஃபல் ஹக்கு பினா முவாசிக்க, எங்களோட வந்து சேருங்க, நாங்க உங்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் செய்து தருகிறோம். இது என்னது, உள்ளுக்குள்ள வேலை பார்க்கறது, சரியா இருந்த அந்த இடத்துல சரியா தூண்டில போட்டு மீனை வந்து கவுவிக்கொள்ள பார்க்கறது, ரசூல்லா மேல ஒரு பகை ஏற்படுத்துறதுக்கு செய்த முயற்சி, அதாவது பிரித்தாலும் தந்திரம் யுக்தி. ஹஸ்ஸான் நாட்டு மன்னனுக்கு வேலை செய்து கூட்டத்தை ரெண்டா பிரிக்கணும், எப்படி பலவீனப்படுத்தினாங்க இலங்கை ராணுவம், அந்த ராணுவம் இலங்கை ராணுவம் என்ன யுக்தியை கையாண்டாங்கன்னா, அவனோட பலத்தை வந்து உடைக்கிறது ரெண்டா, உடைச்சா சரி, பலத்தை ரெண்டா உடைக்கிறதுக்கு ரெண்டு அணி ஆக்கணும், ஆளாளுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. ரசூலுல்லாஹி பத்தியும் சஹாபாக்களையும் பத்தியும் செய்தி வருது. இந்த டைம்ல ஓ, நாங்க இஸ்லாத்துக்காக பாடுபட்டிருக்கிறோம், எவ்வளவு நாங்க செஞ்சிருக்கிறோம், எவ்வளவு விஷயங்கள் எல்லாம் பங்கு பெற்றிருக்கிறோம், நம்மளை பகிஷ்காரம் செய்யறாங்க, நம்மள ஊர் நீக்கம் செய்யறாங்க, நம்மளோட யாரும் பேச மாட்டேன்றாங்க, சலாத்துக்கு பதிலும் சொல்ல மாட்டேன்றாங்க என்ற மன நெருக்கடியில இருக்கும் பொழுது கடிதம் வருது, நம்மளோட வந்து சேருங்க, வசதி செஞ்சு தாரோம், எப்படி இருக்கும்,
நிறைய பேர் தௌஹீத் ஜமாத்துல ஆரம்பத்துல இருந்து இந்த பொருள் வசதி பதவி போன்ற அந்த ஏற்பாடுகளுக்காக எத்தனை பேர் கலண்டு போயிருக்கிறான் தெரியுமா? இந்த டைம்ல எப்படி வந்து சைத்தான் வழி கெடுப்பான்னு தெரியாது. இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? இந்த தோழருடைய அந்த தன்மையை பாருங்க. ஒரு தௌஹீத்வாதி காபிபுல் மாலிக்கை போன்று இருக்க வேண்டும். ஒவ்வொரு தௌஹீத்வாதிக்கும் இது படிப்பினையாக அமைய வேண்டும். அந்த கடிதத்தை எடுத்து நான் அடுப்புல போட்டேன் என்றார். கடிதத்தை எடுத்து சுருட்டி அடுப்புல வீசி நான் எறிஞ்சி போட்டுமேன். என்னுடைய தோழர்களை பத்தி ஏங்கிட்டே பேச்சா? எந்த எப்படிப்பட்ட சமூகம் இது? ஹைர் உம்மத்தின் உக்ரிஜத் லின்நாஸ், மனித சமூகத்திலே வெளிப்படையான சிறந்த சமூகம் இது. இந்த சமூகத்துக்குள்ளே உள்ளுக்குள்ள பூந்து ஆளாளுக்கு மத்தியில பகைமை ஏற்படுத்துவதா? நான் அதை விரும்பவில்லை என்று சொல்லி அவர் சொல்கிறார். அதுக்கு பிறகு சரி இப்படியே போகுது. 40 நாளாகிருச்சு, 40 நாளாகி சரி இப்ப ஏதாவது ஒரு முடிவு வருமா என்று யோசிச்சு கொண்டிருக்கும் போது ஒரு அறிவிப்பாளர் வருகிறார். இதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அதீனி, ரசூலுல்லாஹிடம் இருந்து ஒருவர் வருகிறார். ஃபகால இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா முருக்க, உங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறார், கட்டளையிடுகிறார், அந்த அத்தசில ராத்தக்க, உங்களோட மனைவியை விட்டு நீங்கள் பிரிந்திருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் கட்டளையிடுகிறார்கள். வீட்டுக்குள்ள மனைவி தான் ஆறுதல் சொல்றதுக்கு இருந்தார். அந்த மனைவியையும் இப்ப ஒதுக்கி வைக்கணும் என்று ஆர்டர். அவர் உடனே கேட்கிறாரு, உத்தரவு குஹா அம்மாத அஃபால், நான் அவரை விவாகரத்து பண்ணணுமா அல்லது நான் என்ன பண்ணணும்? பொண்டாட்டியை டிவோர்ஸ் பண்ண சொல்றாங்க அல்லாஹ்வின் தூதர் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சொல்கிறார், காலலா பல் இஃதஸில்ஹா வலா தக்ரபுஹா, நீங்க அவங்களை விட்டு ஒதுங்கி செல்ல வேண்டும், மனைவியை நீங்கள் நெருங்க கூடாது, இல்லறத்துல ஈடுபடவும் கூடாது, மனைவியோட பேச்சுவார்த்தையும் வைக்க கூடாது. இப்போ உடனே முரார இபுனு அந்த ராஃபி என்றவருடைய மனைவியும் ஹிலால் இபுனு ஒருத்தர் இருந்தார் அவருடைய மனைவி ஓடி வராங்க அல்லாஹ்வின் தூதர். அல்லாஹ்வின் தூதரே, எங்க கணவனோட நாங்க தூரமாக இருக்கணும் என்றெல்லாம் நினைக்கவானா? எங்களுக்கு வந்து இல்லற தேவையெல்லாம் இல்லை. ஏன்னா அவரே வயோதிபர், அவருக்கு தேவையான பணிவிடைகள் எல்லாம் நாங்க தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். சாப்பாடு, அவருக்கு தேவையான எல்லா விதமான அது தேவைகளை நாங்க தான் பூர்த்தி செய்யறோம். டாய்லெட்டுக்கு போறதா இருந்தாலும் அவருக்கு நாங்க தான் ஹெல்ப் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறாரு. ரொம்ப மோசமாயிடும், அவருடைய நிலைமை மோசமாயிருச்சு, இதுல நாங்க வேற நெருங்க வேணாம் என்று சொல்லிட்டீங்கன்னா அவரை யாரு கவனிக்கிறது? எங்களுக்கு அனுமதி தாங்க, சலுகை தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. பெண்களோடி வந்து கேட்கிறாங்க. காபிபுல் மாலிக் கலீலான்னு சொல்றாரு, என் குடும்பத்துல யாராவது இப்படி போயிட்டு கேட்டிருக்க கூடாதா என்று நான் நினைத்தேன். யாரும் கேட்கல, சரி பரவாயில்ல கேட்க கூடாதுதான். அவரை எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாவறன்னு பரவாயில்ல கேட்க கூடாதுதான், நான் ஒரு வாலிபர், நான் இதை தாங்கி பிடிக்கணும், நான் இதை தாங்கி பிடிச்சு என்ன இது வந்தாலும் எதிர்கொள்ளணும் என்று நான் நினைத்துக் கொண்டேன். ஆனா அந்த பாவம் என்னுடைய இரண்டு தோழர்கள், அவர்கள் பலவீனமான நிலையில் இருக்கிறார்கள். அதை கருத்தில் கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இருவருக்கும் சலுகை அளித்தார்கள். மனைவி அப்ப பரவாயில்லை, நீங்க ரெண்டு பேருக்கும் உபகாரங்கள் செய்து கொள்ளலாம், பணிவிடை செய்து கொள்ளலாம். இவர் அதுவும் கேட்கல. சரி, இவர் சொல்கிறார், நான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கறதுக்காக நான் போனேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னை பார்த்து சிரிப்பாங்களா என்று நான் பார்ப்பேன். சலாம் சொல்லுவேன் ரசூல்லாக்கு, சலாமுக்கு பதில் வருமான்னு பார்ப்பேன். தொழுகையில நான் நிற்கும் பொழுது அப்படியே ஓரக்கண்ணால ரசூல்லா பார்ப்பேன். என்னைய ஓரக்கண்ணால பார்க்கிறாங்களா என்று நான் பார்ப்பேன். பார்க்க மாட்டாங்க. தப்பி தவறி என் முகத்துக்கு நேர ரசூலோட முகம் வந்தாலும் ரசூல்லா முகத்தை திருப்பி கொண்டாங்க. எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய முகத்தை பார்த்து திருப்பும் பொழுது நான் மிகவும் கவலை அடைந்தேன். அவர் சொல்கிறார், ஐ உண்மையிலே கவலை தானுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் பேசி பல ஒரு சாதாரண ஒரு நண்பர்களோட பேசாம வித்தியாசமா நடக்கும் போதே நாங்கள் கவலைப்படுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசாம இருக்கிறத பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறார், நான் ரொம்ப கவலைப்பட்டேன், இந்த என் உயிர் எனக்கு அப்படியே ஒன்றும் இல்லைண்டாகிருச்சு, இந்த பூமி எனக்கு ஒன்றுக்குமே இல்லைண்டாகிருச்சு, ஏண்டா நான் புறக்கணிக்கப்பட்டு விட்டேன், அல்லாஹ்வின் தூதருடைய சலாமுக்கு பதில் இல்லை, ரசூல்லா என்னை பார்க்கவும் இல்லை, என்னுடன் பேசவும் இல்லை, நான் என்ன சொன்னாலும் ரசூல்லா முகத்தை திருப்பிக் கொண்டே இருந்தாங்க, நான் ரொம்ப கவலைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி காபு இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க. அதோட அவர் சொல்கிறார், நான் என்னுடைய வீட்டுல பள்ளிக்கு போகல, நீ தொடர்ச்சியா போனா
புறக்கணிப்பு நடக்குதுன்றதுனால நான் வீட்டில் அவர் வந்து ஒரு மொட்டை மாடி மாதிரி ஒரு இடம் அமைச்சு வச்சிருக்கிறார். அந்த இடத்துல நான் தொழுதேன், எங்கள் வீட்டாருடன் நான் தொழுதேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம் என்று சொன்னா, யா காப் இப்னு மாலிக் அப்சிர், காப் இப்னு மாலிக்கே உங்களுக்கு நற்செய்தி என்ற ஒரு அறிவிப்பாளர் தூரத்திலிருந்து சவுண்ட சொல்றாரு. சொன்ன உடனே நான் அப்படியே சுஜூதுக்கு சென்று அல்லாவை புகழ்ந்தேன் என்றான். எனக்கு அல்லா வழிகாட்டுறான், அல்லாஹ் என்னை மன்னிக்க நினைக்கிறான் என்று நான் விளங்கிக் கொண்டேன். உடனே சுஜூதில் நான் விழுந்தேன், அவர் சொல்கிறார். அதற்கு பிறகு அந்த அறிவிப்பாளர் நேரடியாக என்னை வந்து சந்தித்தார். சந்தித்து நான் சுபவு தொழுகை தொழுது முடிந்தவுடன் எனக்கு சொன்னார், உங்களுக்கு நற்செய்தி, உங்களுக்கு இது நற்செய்தி, அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பு வழங்கி விட்டான் என்ற அந்த செய்தியை அந்த அறிவிப்பாளர் எனக்கு சொன்னார். என்னுடைய வாழ்நாள்ல அந்த நாளை போன்று நான் சந்தோஷம் அடைந்த ஒரு நாளே இல்லை என்கிறார். உடனே ரசூல்லாவனம், ரசூல்லாவோட வெறுப்பு இல்ல, உடனே ரசூல்லாவனம் பார்க்கணும், ரசூல கிட்ட போகணும், அந்த பொன்முகத்தை பார்க்கணும். ஏன்னா அவர் எப்படியெல்லாம் ரசூல்லாவை லவ் பண்ணிருக்கிறார் தெரியுமா? சுபஹானல்லாஹ், இப்படியெல்லாம் நேசம் கொள்வாங்களாம். ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கின்ற காதல் போலல்லவா இது இருக்கிறது. அவர் சொல்கிறார், எனக்கு வேணும் எப்படி என்னுடைய அல்லாஹ்வின் தூதரை நான் எப்படி பார்க்க வேண்டும் தெரியுமா? அவரை சிரித்த முகத்துடன் பார்க்க வேண்டும், முழு நிலவை பிரகாசத்துடன் பார்ப்பதை போன்ற அந்த காட்சி எனக்கு வேண்டும் என்கிறார். முழு நிலவை ஒரு பிரகாசத்தோடு பார்க்கிற அந்த காட்சி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்கும் போது நான் பார்ப்பேன், மகிழ்ச்சி அடைவேன். எப்படி அந்த தலைவரை நேசிச்சிருக்கிறாங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் எப்படி பாசம் வச்சிருக்கிறாங்க பாருங்க. அவர் சொல்கிறார், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொன்னேன், ஸல்லம் துஅலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் எனக்கு பதில் சொன்னார்கள், வஹுவ யபருக்கு வஜ்ஹு மினஸ் ஸுரூர் அப்ஸிர் பி கைரி யௌமின் மர்ர அலைக. இந்த லோகன்ஸ் என்ன, முந்து வலத்க காபே, இன்றைய நாளின் நற்செய்தியை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். இத்தனை நாள் கடந்து விட்டாலும் இன்றைய நாளின் மகிழ்ச்சி எத்தகையது தெரியுமா? நீங்க இந்த பூமி இந்த உலகத்துல பிறக்கும் பொழுது எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைந்திருப்பீர்களோ அந்த மகிழ்ச்சி இன்றைய நாளிலும் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சொல்லும் போது காபி பின் மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, திருப்திப்படுத்துறதுக்கு நீங்க சொல்றீங்களா அல்லது அல்லாவே என்னை மன்னிச்சிட்டானா என்று கேட்கிறார். அப்ப ரசூல் சொல்றாங்க, இது அல்லாவிடம் இருந்து வந்தது என்று சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். நான் அவருடைய முகத்தை பார்த்தேன், அது ஒரு சந்திரனின் ஒரு பகுதியாக எனக்கு காட்சி அளித்தது. ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு எனக்கு அழகாக காட்சி அளித்தார்கள் என்று காபி இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை சொன்ன பிறகு நிறைய சஹாபாக்கள் வந்து என்னை கத்தி தழுவினார்கள், என்னை அணைத்துக் கொண்டார்கள், எனக்கு சலாம் சொன்னார்கள். அதிலே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பள்ளிவாசல்ல இருந்த அந்த அவையிலே தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ் அவருக்கு அருள் புரியட்டும், காபி இப்னு மாலிக் சொல்கிறார், ஓடி வந்து எனக்கு முசாஃபா செஞ்சாங்க. மத்த யாருமே முசாஃபா செய்யல, இவர் வாழ்த்து சொன்னாங்க, ஆனா தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வந்து எனக்கு முசாஃபா செஞ்சாங்க. நான் நேசிக்கும் நல்ல மனிதர்களில் அவரும் ஒருவர் என்று காபி இப்னு அந்த ஆறுதலை எதிர்பார்த்து அவரும் ஒருவர் என்று சொல்லி எல்லாரும் பிறகு எனக்கு நற்செய்தி சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு குர்ஆன் வசனமே எனக்காக அருளப்பட்ட அந்த குர்ஆன் வசனம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதி காண்பிக்கிறாங்க. லக்கத் தாபல்லாஹு அலன் நபி, அல்லாஹ் இந்த நபியை மன்னித்து விட்டான். வல் முஹாஜிரீன் வல் அன்சார், முஹாஜிர்களையும் அன்சார்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். அல்லதீன தபவூ ஃபீ ஸாஅதில் உஸ்ரதி, அவங்க ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்திலே இந்த நபியை பின்பற்றினார்கள். மின் பாதி மா காத யஸீஉ குலூப ஃபரீகம் மின்ஹும், அவங்கள ஒரு சாரார் கடம் புரள நினைத்த போதிலும் இவர்கள் அல்லாஹுவை அல்லாஹ்வுடைய தூதரை மிக நெருக்கடியான காலகட்டத்திலே பின்தொடர்ந்தார்கள். சும்மா தாப அலைஹிம் இன்னஹு பிஹிம் ரவுஃபுர் ரஹீம், பிறகு அல்லாஹ் அவர்களை மன்னித்தான், அல்லாஹ் அவர்கள் மீது அன்பு கொண்டவன்,
நிகரற்ற அன்புடையவனாக இருக்கிறான். அந்த மூணு பேர் போருக்கு வராம பின்தங்கி நின்றார்களே, இதா சாக்கத் அலைஹிமுல் அருள், பூமி அவர்களுக்கு சுருங்கி விட்டது. பிமா ரஹுபத் வசாஃபத் அலைஹிம் அன்புசகும், அவர்களுடைய உள்ளமும் சுருங்கி விட்டது. வலன்னு அல்லா மல்ஜா மினல்லாஹ் இல்லா இலை, அவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு இடமே இல்லை என்று நினைத்து விட்டார்கள். ஆனால் அல்லாஹ்விடத்திலே அந்த இடம் இருக்கிறது. சும்மா தாப அலைஹிம் லியதூபு இன்னல்லாஹு வ தவ்வாபு ரஹீம், அவர்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்பவன் நிகரற்ற அன்புடையவன் என்று சொல்லி, யா அய்யுவல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சுங்கள். வ கூனு மஅஸ் சாதிகீன், உண்மையாளர்களோடு நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த மாதிரி ஆக்களை கூட்டு சேருங்கன்றான். நம்பிக்கை கொண்டவன் எப்படி இருக்கணும்? என்ன நெருக்கடி வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும், இந்த சத்தியத்தை விட்டு தடை போடலாம, உண்மை மட்டும் பேசி சத்தியத்துக்காக மட்டும் நின்று வாழக்கூடியவர்களாக எப்படி காபூ இப்னு மாலிக் இருந்தார்களோ அப்படி இருங்கன்றான் அல்லாஹ். உண்மையாளர்களுடன் இருங்கள், உண்மை பேசுங்க, பொய் சொல்றது லேசி, ஒருத்தரை ஏமாத்தலாம், அப்படி இருக்க வேணாம் என்ற அந்த கட்டளைய காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றினூடாக அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, யாரெல்லாம் பொய் சொல்லி ஒதுங்கி இருந்தாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் ஓனிம கொடுக்கிறான். சயஹலிஃபுன பில்லாஹி லக்கும் இதன் கலத்தும் இலைஹிம், சில பேர் இருந்தார்கள் அவங்க திரும்பி வந்ததும் கண்டு கொள்ளாம அப்படியே புறக்கணிச்சு இருந்தாங்க. அவர்களை நீங்களும் கண்டு கொள்ளாம இருக்கணும் நினைச்சாங்க, அவங்களை நபியை நீங்கள் கண்டு கொள்ள வேண்டாம், இன்னமும் ரிஜிசும், அவங்க அசுத்தமானவர்கள், நஜீஸ் குடிச்சவங்க என்றாலாம். பொய்ய சொல்லி சமாளிப்பு செஞ்சு யாரு பின்தங்கி நின்றீங்களோ அவங்க ரிஜிஸ் நஜீஸ் பிடிச்சவர்கள். வமாஹும் ஜஹன்னம், அவங்களுக்கு நரகம்தான் தங்குமிடம். ஜஸா உபிமா கானு யக்ஸிபுன், அவங்க உழைத்ததன் காரணமாக இதுதான் அவர்களுக்கு பரிசு. யஹ்லிஃபூன லக்கும் லித்தர்னவு அன்ஹும், அவங்க உங்ககிட்ட பொய்யான காரணங்களை சொல்லி உங்ககிட்ட திருப்தியை நாடுறாங்க. ஃபைன் தர்னவு அன்ஹும், அவங்களை நீங்க திருப்தி கொண்டாலும், ஃபைன் அல்லாஹ் லா யர்லா அனில் கௌமில் ஃபாசிகின், பொய் சொல்ற பாவிகள் கெட்ட மக்கள் கூட்டம் இந்த கெட்ட பயல்களுடைய விஷயத்துல அல்லாஹ் திருப்தி அடைய மாட்டான் என்று அவங்களுக்கு கடுமையான வார்னிங் போகுது. காப் இப்னு மாலிக் சொல்கிறார், நான் உண்மையை சொன்னேன், உண்மை மாத்திரம் சொன்னதனாலே அல்லாஹ்வின் அருள் வளம் நிறைந்த மன்னிப்பு எனக்கு கிடைத்து விட்டது, நான் திருப்தியான வாழ்க்கையில இப்ப இருக்கிறேன் என்றார். பூமி சுருங்கிச்சு என்று நினைச்சாரே, அல்லாஹ் சொன்னான், நீ அப்படி நினைக்க வானா, போக்கிடம் உங்களுக்கு இல்லைன்னு நினைக்க வானா, என்கிட்ட இருக்குது, நான் தாரேன் என்னுடைய அருள் என்று அல்லாஹ் தௌபா விசாலமா கொடுத்தான். காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் நிம்மதியாக பிறகு வாழ்ந்து மரணித்து விட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த மாதிரி நாங்கள் வாழ பழகிக்கொள்ளணும். என்னோட வாழ்க்கையில் பல கட்டங்கள் வரும், ஒரு பருப்பியை விட்டா தான் வாழலாம் என்ற ஒரு சூழ்நிலை வரும். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போகாம, மனுஷன் தவறு செய்கிறவன் தான், எல்லாரும் தவறு செய்வோம், அவர் கூட நினைச்சாரு பொய் என்று சொல்லி சமாளிக்கலாம் என்று எண்ணம் கூட வந்துச்சே. பனு சலிமா கூட்டத்தார் பொய்ய சொல்ல சொல்லி அவருக்கு ஓடரும் சொன்னாங்களே, அவளும் சஹாபாக்கள் தானே, நபித்தோழர்கள் தானே, ரசூலை அவன் நேரடியாக பார்த்து இஸ்லாத்துக்காக போர் செய்தவர்கள் தானே. ஆனால் அப்படி மனித இயல்புல வரும், அல்லாஹுவை நினைச்சு அல்லாஹ்வோட மறுமையை நினைச்சு உண்மையை மட்டுமே சொல்லணும் என்று நினைச்சு வாழ்வோம், அல்லாஹ்வோட மன்னிப்பு விசாலமானதா கிடைக்கும். சில சில இழிவுகள் மாதிரி உலகத்துல வரும், சில சில கஷ்டங்கள் சுமந்து கொள்ள வேண்டி வரும், அவமானங்களை பட வேண்டி வரும், அதை நாங்க அல்லாஹ்க்காக வேண்டி நாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அல்லாஹ் உண்மையான ஒரு உலகம் மறுமையில வச்சிருக்கிறான், அந்த உலகத்துல எங்களுக்கு நிம்மதியா வாழக்கூடிய அந்த நிலைமையை ஏற்படுத்துவான். இந்த காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறுல இந்த உலகத்திலேயே அந்த நிம்மதி அவருக்கு கொடுத்தார். குற்ற உணர்ச்சி இல்லாம மன்னிப்பு கிடைச்சு சென்ற நிம்மதியோட சந்தோஷத்தோட வாழக்கூடிய, அதே மாதிரி மூமியங்களும் இது போன்ற காப் இப்னு மாலிக்கை போன்ற உண்மையாளர்களை போன்று வாழ வேண்டும் என்ற அந்த படிப்பினையும் அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றதை இந்த செய்தியிலிருந்து பார்க்கிறோம். இது மிக முக்கியமான ஒரு வரலாக உங்களுடைய வாழ்க்கையில பதிவு செய்து கொள்ளுங்கள். புகாரில் இந்த செய்தி மொத்தமாக 4418 செய்தியாக பதிவு செய்துள்ளது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று உண்மை பேசக்கூடிய, உண்மைக்காக பாடுபடக்கூடிய, உண்மையிலே வாழ்ந்து உண்மையிலே மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தவான்.